இன்றையிலிருந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நாம் வாழுகிற உலகம் எவ்வாறு இருக்கும் கற்பனை செய்து பார்க்க முடியுமா உங்களால்? விஞ்ஞானிகள் கற்பனை செய்து பார்த்திருக்கிறார்கள். அந்த அறிவியல் அறிஞர்கள் கண்ட முடிவுகளை நீங்கள் இங்கே படமாக பார்க்கிறீர்கள். இப்போது இருக்கிற கண்டங்கள் இப்போது இருக்கிற இடங்களை விட்டு சற்று நகர்ந்திருக்கும். எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். இந்த படத்தை சற்று உற்று பாருங்கள். தென் அமெரிக்காவும் வட அமெரிக்காவும் முன்பு இருந்த இடமும் காட்டப்பட்டிருக்கும், அது நகர்ந்த இடமும் காட்டப்பட்டிருக்கும். 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இதை பார்த்தால் அந்த கண்டங்கள் இந்த படத்தில் இருப்பதைப் போல இந்த திசையை நோக்கி நகர்ந்திருக்கும் என்று அறிவாளர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்து மாக்கடலும் அட்லாண்டிக் கடலும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய காட்சியை 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் உயிரோடு இருந்தால் அல்லது அப்போது நீங்கள் பிறந்திருந்தால் பார்க்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் இப்போதே படமாக உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அண்டார்டிகா கண்டமும் அது நகர்ந்து ஆஸ்திரேலியாவோடு அண்டார்டிகா ஒட்டி கொள்ளுகிற நிகழ்வு எதிர்காலத்திலே நிகழும் என்று அறிவாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சில இடங்களில் கடற்கரை வெகுவாக தாழ்ந்துள்ளது, சில இடங்களில் கடல் கரை விரிவாகி இருக்கிறது. கடலுடைய தரை சில இடங்களிலே வெடித்திருக்கிறது, சில இடங்களிலே விரிவாகி இருக்கிறது. அதை போலவே கடலின் தரை சில இடங்களில் அமிழ்ந்திருக்கும். பொதுவாக இந்த நிகழ்வுகள் கண்டங்கள் சுழற்சி கோட்பாட்டை உறுதி செய்யக்கூடியவைகளாகும். கண்டங்கள் நகர்வதையும் இந்த நிகழ்வுகள் இந்த அறிவியல் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படங்கள் உறுதி செய்யும். இனி எதிர்காலத்திலே காட்டக்கூடிய எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய உலகம் பற்றிய படத்தை பார்த்தீர்கள்.